பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். தயவு செஞ்சு அதை பெருசா எடுத்துக்காம அவளை மன்னிச்சு ஏத்துக்கோங்க பிளீஸ். சின்ன பொண்ணு தெரியாம பண்ணிட்டான் உங்க தங்கச்சிக்கு வக்காலத்தை வாங்குறீங்களே, நடந்த விஷயத்தால நான் எந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருக்கேன்னு நீங்க ஏன் நீ யோசிக்க மாட்டேங்கிறீங்க? என் அம்மாவோட ஆசை, குடும்ப கௌரவம், என்னோட தன்மானம் எல்லாத்தையும் தாண்டி எனக்கு தேவி மட்டும்தான் முக்கியம்னு எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு நடுவில் நான் அவளை கல்யாணம் பண்ணேன். அவளுக்காக என் சொந்த தாய்மாமோட சட்டையை கூட பிடிச்சேன். கோடி கணக்கில் சொத்து இருந்தோம், அவ மகாராணியா வாழணும்னு ரா பகல கஷ்டப்பட்டேன். உங்களை காப்பாத்துறதுக்காக அவன் நகை எடுத்தது நான் தப்புன்னு சொல்லல, ஆனா ஒரு வார்த்தை அக்காக்கு முடியல என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. அவகிட்ட நான் ஒரு சின்ன விஷயத்த கூட மறைச்சதில்ல. நீ நீதான் உலகம்னு அவ வார்த்தையால தான் சொல்லுவா, ஆனா நான் வாழ்க்கையில வாழ்ந்து காட்டுவேன். வலிக்குதா நீ? நான் வேண்டான் முடிவெடுத்து அவ டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டான்னு தெரிஞ்சதும் கோவத்துல வெளியில போடின்னு கத்தனாலும் அந்த பேப்பரை பார்த்து எப்படி துடிச்சு அழுதன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். தெரியாம பண்ணிட்டேன்னு அடறாளேன்னு இவ டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்த போறத கூட நான் மறந்தேன். ஆனா இப்ப வக்கீல் நோட்டீஸ் அனுப்பி என்ன மொத்தமா கொன்னுட்டான். இல்ல, ஐயோ இல்ல விக்னேஷ், நடக்காத. நடக்கிறது யாரு? நீங்களா அவளா? கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. அவ விக்னேஷ் கிட்ட தானே பேசிட்டு இருக்கா? விக்னேஷ், அவளை எப்படியெல்லாம் அன்பா பாத்துக்கிட்ட, அக்கறையா கவனிச்சுக்கிட்டேன்னு நீங்களே சொல்றீங்கல்ல, அப்படிப்பட்ட உங்களை விட்டு பிரிஞ்சு போகணும்னு அவ நினைப்பாளா? ஒரு பொண்ணுக்கு ஒரு ஆம்பளை கிட்ட இருந்து கிடைக்கிற அன்புக்கும் பாசத்துக்கும் முன்னாடி எவ்வளவு கோடி ரூபாய் எடுத்து வச்சாலும் அது பெருசாவே தெரியாது. என் தங்கச்சிக்கும் அப்படிதான். அவ உங்களை உண்மையா நேசிக்கிறா. நான் தான் நடந்த சூழ்நிலையை எடுத்து சொல்றேனே, அவ இக்கட்டான ஒரு நிலைமையில தான் அந்த பேப்பர்ல சைன் போட்டா. அத நான் இப்ப சரின்னு நியாயப்படுத்த விரும்பல, ஆனா அதை மட்டுமே வச்சு நீங்களா ஒரு முடிவு எடுத்துறாதீங்கன்னு சொல்றேன். விக்னேஷ், இங்க யாரு தப்பு பண்ணல சொல்லுங்க. மன்னிக்கிறதுனால மட்டும்தான் உறவு நீடிக்குது. இத்தனை நாள் அவ கூட வாழ்ந்தேன்னு சொன்னீங்கல்ல, ஆறுதலா நீங்க கூட இல்லையேன்னு அவ ஏங்கி தவிக்கிறது தெரிஞ்சும் ஏன் விக்னேஷ் அத புரிஞ்சுக்கிட்டு நீங்க அவளை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? நீங்க என் தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சந்திச்ச பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் தாண்டி என் தங்கச்சி உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அவ பட்ட கஷ்டமும் அவமானமும் ரொம்ப பெருசு விக்னேஷ். உங்க மனைவியா வாழணுங்கிறதுக்காக அவ இங்க என்னெல்லாம் கொடுமைகளை அனுபவிச்சாங்கிறது உங்களுக்கே தெரியும். உங்க அம்மா பண்ண சித்திரவதைங்களெல்லாம் அவ யாருக்காக தாங்கிக்கிட்டா? உங்க சொந்த அவ உயிரே பறிக்க துடிச்சாங்க, ஆனா அப்பவும் அவ உங்க கையை தான் பிடிச்சா. யாரு பேச்ச நம்பி என் தங்கச்சி உங்களை பிரியணும்னு முடிவு பண்ணான்னு நம்புறீங்க? உங்க அம்மாவும் உங்க செங்குட்டுவ மாமா சொன்னதை வச்சா? உங்க மாமா தேவிய உங்ககிட்ட இருந்து பிரிக்கணுங்கிறதுக்காக என்னெல்லாம் பண்றாருங்கிறத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. அவங்க பொண்ணை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக தேவிய கொல்ற அளவுக்கு போறவங்களுக்கு ஒரு பொய் சொல்றது ஒன்னும் கஷ்டம் இல்லல்ல. சரி, எல்லாத்தையும் விட்டுடுவோம். என் தங்கச்சி என்ன காப்பாத்துறதுக்காக இவங்க கிட்ட பணம் கேட்டப்போ பணம் இல்லைன்னு சொல்லிருக்கலாம். அதை விட்டுட்டு பணத்தை கொடுத்தா நீ டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடணும்னு எதுக்கு கேட்கணும்? அப்ப அவங்க மனசுல இன்னும் உமாவை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற எண்ணம் இருந்துட்டு தானே இருக்கு. அதுக்காக தான் என்னை காப்பாத்த பணம் இல்லாம
நிர்கதியா நின்ன என் தங்கச்சியோட சூழ்நிலைய பயன்படுத்திக்கிட்டு அவளை நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி பணம் தரேன்னு அவகிட்ட போய் சொல்லி ஏமாத்தி டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கியிருக்காங்க. இதையெல்லாம் யோசிக்காம தேவி மேல தப்பு இருக்குன்னு நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க. அண்ணே, கையில நீ சொல்றது எல்லாமே உண்மைதான். இதத்தான் ஆரம்பத்திலிருந்தே உன்கிட்ட சொல்லணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அம்மா தான் என்னை விடவே மாட்டேங்கிறாங்க.